सूपरान वेपल अदारे अरे विट सा ना से पाती नम कल्याण वीडियो सापड़ मारे अंत टेस्ट पड़ी कुछ विद्यासम नार्मला पड़े वा अभी पाक और पेन एल वो सूडान और रे टी स्पून एण विकल सूडा नम्बर मसाला पड़ी रेडी पड़ी के पाती टेबल स्पून वर को और टेबल स्पून कड़लाप रेमें समकन और टेबल स्पून अल्वक रेमेमन अर टेबल स्पून जीरकल कल टेबल स्पून मिगुड कुछ कमिया वंदयम कार्तिक और एट वर मिगकल नहीं मिगत कार्तिक तेरह मिगक एलिए नम्बर वरतरल एन वो रोम ऊतना कुछ ऊतना होदकूड और करवेपिल सेकल मिधान तीय वे ना वरतकल इतनी ड्रैया वरकल एरती टेस्ट नल कुछ एण वि ना वरतकल वर मल कड़लापर समो फ्लोवर वो ना टेस्ट इलाम ना वरपटी असन वो इला पेन रे टी स्पून एण विकल सूडा मीडियम सैजा और परिये वंगायम पुड़िया कट पड़ सेकल मीडियम सैजा और तकाली सेकल वंगायम तकाली ना वरकल नम अरे अरे नम सा सांार ना तिक्नसा ना ना कांबार कुछ पर्पी अरे पड़ोना ना वो ना वो रे ती रे वंगमें अरेक तालिक मीडियम सैजा एंगयमों ना वंगमें उपायम सेकल चंगम सेटीन सांार इनमें सूपर टेस्ट चिन्हवंगा और आरल चिन्हवंगा इतना और रे टेबल स्पून तुरुण तेजा सेतकल रोम सेता अंदर सेता वंगय तक एल ना वद अमतील फर्स्ट अरेबूद ना पड़ पड़े अद फर्स्ट अरे वो पड़ पड़ी के ती ऊती को ना अरेचिटे अदकम तक अरेचिकल ऐसा पटमना पर्पटना उलूंगा अरबड़ा कुछ अब नरुन एलिए कुछ फर्स्ट इरेचिटे अद ना नईसा अरेचिकों इन कड़ाई एम्बल से आरमचरल अरसिय पर्पे और टम्लर अरसिना अर टम्लर के पासीपरपें अरसि वांगल ना पड़ पचरसा वांगिको रे पचरसी ना गुंड पचरसियों पड़ पचरसियों वो मेरी पड़ पचरसा ना गुंड पचरसा सा अरस वो ना कुलेज वराद अब वद वदारी ना पड़ पचरसा केट वांगो से ना वो टम्लर दाँडे अरसिय सेतुकल कड़ाई सूडा अरसिय पर्प से ना वरतकल वरकाम पड़ला वरते पड़ना ना वो इनकी वरते पड़े वोल से काल से नईटे वरतेटी काल टू कल नम तुटा पोंल के अम सा इतमी वरकाम वोटा कुछ वे इंमारी मोदना नईटे वरते वाला ना टेस्टा वरकाम अब पड़ना इरसियों पासीपर ना वरपटे आरे वि ना कल मुड़ा और अंजल पत् निषं ना ऊरे विटर अल कु कड़ाईकल वो नालू टी स्पून एण विकल सूडान वर मिग सेकल रे वर मिग ना वासन सेतकल और टी स्पून कड़गु और टी स्पून उल्द कुछ जीरक और टी स्पून रे वंदयम सेतकल रोम सेकना इतकूड करवे सेतकल इन पचम सेतकल इोड़ पड़िया वंगयम सेतकल अरे सेतकाल वंगयम कमिया सेता सूमा ताली मटम
பச்சை மிளகாயும் फ्लेவர்க்காக சேர்த்தா போதும் கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கனது ஒரு தக்காளிய சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்பதான் சீக்கிரமா மசிஞ்சு வரும் தக்காளி தக்காளி வந்து மசியறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க தக்காளி வந்து நம்ம போட்டுக்கிறது வந்து தெரிய கூடாது நல்லா மசிஞ்சு வந்திரணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் இப்போ மசாலா நல்லா வதக்கியாச்சு இதுல வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸில இருந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ நம்ம அடுத்து பருப்பெல்லாம் வேற சேர்க்கணும் அதனால அதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து கொதிக்கட்டும் இப்போ மசாலா எல்லாமே அரைச்சு ஊத்தி நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜ்ல ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை வந்து தண்ணியில கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் புளிப்பு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க இதுவும் நல்லா கொதிக்கட்டும் அந்த புளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி வந்து தாராளமாவே ஊத்திக்கலாம் நம்ம இன்னும் பருப்பு போடல பருப்பு போட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் இன்னும் ஊத்திக்கலாம் இப்போ புளி ஊத்தி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம் 100 கிராம் அளவு 100 கிராம் அளவுக்கு பருப்பு வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா மசிச்சு விட்டுட்டு சேர்த்துக்கங்க பருப்பு வந்து இருக்குறதே தெரிய கூடாது நல்லா மசிச்சிரணும் இப்போ குக்கர்ல இருந்த தண்ணி கொஞ்சமா சேர்க்கறேன் எல்லாத்தையும் கலந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கொத்தமல்லி இலை கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இது கோலி கொத்தமல்லி இலை சேர்த்தோம்னா கொதிக்கும் போது நல்லா ஃப்ளேவரா இருக்கும் இது நல்லா கலந்து விட்டுட்டு இதுல வந்து கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க சாம்பார் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் இது வந்து கொதிக்கட்டும் இப்போ பாருங்க சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு செம வாசனையா இருக்கு நம்ம அந்த தனியா கடலைப்பருப்புலாம் வறுத்து போட்டுக்கிறதுனால நல்ல வாசனையா இருக்கு அவ்வளோதான் அமத்திடலாம் இந்த சாம்பார் வந்து பொங்கலுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குன்னா ஆறுச்சுன்னா நல்லா திக்காக வரும் இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான இந்த சாம்பாரை பொங்கலுக்கு வந்து செஞ்சு பாருங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கும் போது சேர்த்துக்கலாம் அதோட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோட 1 டேபிள் ஸ்பூன் திருவனை இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெறும் எண்ணெய் மட்டும் சேர்த்தா போதும் நமக்கு லாஸ்ட்டாக தாளிக்கும் போது நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட 1 தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இன்னைக்கு நான் பண்ணுற பொங்கல் பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண வீடுகள்லாம் சாப்பிட்ற அந்த டேஸ்டில் இருக்கும் கல்யாண வீட்லாம் பொங்கல் செய்யும் போது இந்த மாதிரி தக்காளி வந்து சேர்ப்பாங்க அதாவது மைல்டாக இருக்கணும் தக்காளி ரொம்ப சேர்த்துடக்கூடாது சேர்த்தோம்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும் அதனால லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக தக்காளி ஒன்றே ஒன்று சேர்த்தா போதும் இப்போ நான் எடுத்துக்க அளவுக்கு சின்ன சைஸாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் இந்த பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நார்மலாக நம்ம வைக்கிற பொங்கலை விட ஏன்னா வெறும் நம்ம பொங்கல் செய்யும்போது கொஞ்சம் அப்படியே சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தக்காளி ஒன்றே ஒன்று சேர்த்துட்டு பண்ணும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் அடுத்த தடவை நீங்கள் பொங்கல் செய்யும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்தளவுக்கு கரையணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் எடுத்துக்க 1.5 டம்ளர் அரிசியும் பருப்பும் எடுத்திருக்கேன் சேர்த்து அதுக்கு பார்த்தீங்கன்னா 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து 3 டம்ளர் தண்ணி ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதோட இன்னொரு 3 டம்ளர் சேர்த்துக்கலாம் நான் அரிசி வந்து நம்ம வறுத்துட்டு பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக குழையாது
அதனால நம்ம 6 டம்ளர் தண்ணி வச்சோம்னா தான் நல்ல குழைவா வரும் இது கொதிக்கட்டும் உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியும் பருப்பும் நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் கழுவிட்டு இத சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிரலாம் மூடி வச்சிட்டு நல்ல ஒரு 6 விசில் விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ 6 விசில் விட்டு நல்லா ஸ்டீம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க பொங்கல் வந்து நல்ல அருமையா ரெடி ஆயிருச்சு பாருங்க உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணையில தண்ணி வந்து ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருந்துச்சுனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல இந்த மாதிரி ஓபன் லிட்டா வச்சு ஒரு 5 நிமிஷமோ இல்ல ஒரு 3 நிமிஷமோ நல்ல தண்ணி வத்துற அளவுக்கு கொதிக்க விட்டீங்கனா உங்களுக்கு சரியாயிரும் இப்போ இது வந்து ஆறுச்சுனா கரெக்ட்டா இருக்கும் இப்போ வந்து நம்ம தாளிச்சிரலாம் இப்போ தாளிக்கிற pan எடுத்துக்கலாம் இதல வந்து நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து நெய் எவ்வளவு ஊறுமோ நீங்க அந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் பொதுவா பொங்கலுக்கு நெய்யும் எண்ணெயும் கலந்து வந்து பொங்கல் செஞ்சோம்னா தான் நல்லா இருக்கும் இல்லாட்டி வெறும் நெய் மட்டும் சேர்த்தோம்னா அது அப்படியே dry ஆயிடும் காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் சேர்த்தோம்னா அது நல்லா எலகலா இருக்கும் ரொம்ப நேரம் ஆனாலும் நெய் சூடானதும் 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் நான் வந்து முழுசா சேர்த்திருக்கேன் வீட்ல பக்கத்துல இருந்தாங்க அப்படினா நீங்க ரெண்டா வந்து நுணுக்கிட்டு கூட நீங்க சேர்த்துக்கலாம் அதல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நிறைய சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் फ्लेவர் பொங்கலுக்கு இதோட முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் போட்டேனே அடுப்ப குறைச்சு வச்சிருங்க குறைச்சு வச்சிட்டு அந்த நெய்யில வந்து நல்லா வறுபடணும் வத்தல் மாதிரி வரணும் அந்த மிளகு அப்பதான் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு தீ அதிகமா இருந்துச்சுனா சட்டன் கறியிரும் நல்லா வத்தல் மாதிரி வந்துச்சுனா நம்ம பொங்கலோட அந்த மிளகு சாப்பிடும்போது காரம் தெரியாது நல்லா இருக்கும் இப்போ மிளகு சீரகம் நல்லா வறுபட்டுச்சு இது வந்து நம்ம அப்படியே நம்ம பொங்கல்ல கொட்டிடலாம் அவ்வளவுதான் அருமையான பொங்கல் ரெடி ஆயிருச்சு இப்போ இது வந்து ஆறுச்சுனா உங்களுக்கு நல்லா கரெக்ட்டா இருக்கும் சோ இந்த சூப்பரான இந்த பொங்கலுக்கும் இந்த சாம்பாருக்கும் அட்டகாசம் பாருங்க அருமையான வெண்பொங்கலும் அதுக்கு சூப்பரான சாம்பாரும் ரெடி ஆயிருச்சு சோ இதே மாதிரியே நான் சொல்லிருக்க மாதிரியே செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கறத சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி